ஹலோ, நம்ம இப்போ வெஜிடபிள் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 5 தக்காளி மசாலா ஜாமான் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், அரை மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு 7-8 முந்திரி, கொத்தமல்லி, புதினா, அந்த 5 தக்காளியும் அரைச்சி எடுத்து வந்துக்கிடுவோம். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கிடுவோம். காய்கறிகள் பூரா கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். வானொலி அடுப்பில் வச்சு குக்கர் வைங்க. அதில் நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றி இந்த மசாலா ஜாமான் எல்லாம் தாளிச்சிருக்கேன். சோம்பு, கல்பாஸ், பட்டை, பூ எல்லாம் அது நல்லா செவந்ததும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும், சவக்க வதங்கட்டும். தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் 5 தக்காளி போட்டிருக்கேன். 1/4 கிலோ இருக்கும் அது கரெக்டாக. 1/4 கிலோ தக்காளி சேர்க்குறேன். ஏன்னா அது சாதத்துக்கு சேர்க்குறோமா, அதனால் கொஞ்சம் தக்காளி கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும். 5 தக்காளி நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். மசாலா ஜாமான் எல்லாம் போட்டுருவோம். புதினா, கொத்தமல்லி, உப்பு, அதுக்கு தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், சோம்புத்தூளும் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், காய்கறிகள் எல்லாம் போட்டுருவோம். மட்டன் மசாலா இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் போடுங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், அதுதான் மசாலா ஜாமான். அதை அப்புறம் போட்டுருவோம். இதையெல்லாம் நான் போட்டுறேன். இது வந்து நல்லா 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா பச்சை வாசம் போகிறது வர நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணி தான், நான் அதை தான் சேர்க்குறேன். அதை வச்சு குக்கரை மூடி 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் பார்க்கலாம். இருங்க, இந்த தேங்காயை அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடுவோம். தேங்காய், கசகசா, முந்திரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அலங்கரிக்கிற கொத்தமல்லி, இது நல்லா ஆவியெல்லாம் போனதும் திறந்துட்டு தேங்காய் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சுருங்க. 5 நிமிஷம் சிம்லேயே அது நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு பற்ற வச்சுட்டு தேங்காய் அரைச்சி அதை ஊற்றிடுவோம். ஊற்றி அது கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு குக்கர் மூடி வச்சு சும்மா மூட வேணாம், சும்மா வச்சுருவோம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது அந்த கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும். அப்போ குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், மூடி வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வெஜிடபிள் குருமா குழம்பு தான் இது. சூப்பராக சாதத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும்.